ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்டி டிஷ்ஷஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்னால் முடிஞ்ச கண்டென்ட்டை நான் போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, கிட்ஸ் ஸ்பெஷல் பண்ண போகிறோம். எக் ஃப்ரைட் இட்லிஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெறும் 4 ஐட்டம்ஸ் தான். மெயினாக வந்துட்டு இட்லி எக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். பெப்பர் சால்ட் இதுக்கு ஸ்பைசிக்கு போட்டுக்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். 4 இட்லி எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். இட்லியை வந்துட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் வேணால் க்யூப்ஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை வந்துட்டு நான் 2 எடுத்திருக்கேன். 2 முட்டைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சால்ட் சேர்த்துருக்கேன். பெப்பருக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு இட்லி கூட தான் இது பண்ணணும் இல்லை, நீங்கள் ப்ரெட்டு இருந்தால் ப்ரெட்டு கூட கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது வந்துட்டு நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நீங்கள் வேணால் தவாவில் கூட இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு 200 ml அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு நான் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வருது. இப்போது நல்லாவே சூடாகட்டும், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சூடான உடனே நம்ம இட்லி எடுத்து முட்டையில் நல்லா டிப் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெயில். ஸோ லெஃப்ட் ஓவர் இட்லி வந்துட்டு நம்ம உப்புமா பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிடும். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி, முட்டியில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா டிப் பண்ணுங்கள், டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் முட்டியில் விட்டிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அது உடைஞ்சி போயிடும். அதனால் டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு லெஃப்ட்டு ரைட்டு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் வந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். ஏன்னா மேலே இருக்கிற அந்த முட்டை மட்டும் வெந்தால் போதும். அப்படியே சுட சுட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி இது. இது கூட நீங்கள் வேணால் சில்லி சாஸ் ஸ்பைஸியாக சாப்பிட்றீங்க, சில்லி சாஸோடு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கெச்சப் போட கூட சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் கெச்சப் போட தான் இதை வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? நன்றி, தேங்க்யூ.